ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுடி. இன்றைக்கி ஒரு ரிலேட்டிவோட ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்குறோம். மாஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு 25 கிலோ சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குழம்பு எடுத்து அப்புறமேட்டு கிரேவி பண்ணுற மாதிரி. இப்போ இது வந்து நம்ம நார்மலான ஒரு சிக்கன் குழம்பாக தான் வரப்போகுது. ஒரு சூப்பரான டிஷ்ஷு, ஒரு மாஸ் கிரேவி. வாங்க சமைக்கலாம், செம்மையாக சாப்பிடலாம். ஓகேங்களா? லெட்ஸ் கோ குக்கிங். சட்டிக்கு நல்லா காய்ஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கும். இப்போ ஒரு 25 கிலோ கிட்ட, ஸோ ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய் ஏட் பண்ணிக்கலாம். போதும், சிக்கன் தானேங்க, அதிகமாக இருந்தாலும் திகட்டிடும் குழம்புக்கு. பார்க்க வேண்டாம், சுட்டு விடும். ஏ, உனக்கு சிக்கன் பிடிக்குமா? கடுகுளத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க. தொடுப்புல போட்டுக்கலாம். ஒரு புடிச்ச புடிச்சு போயிடுவாங்க. அதிகமாக போட்டால் இனி போயிடும். போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி விழுது ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இந்த தக்காளி பேஸ்ட் போட்டு வணங்கிட்டோம்னா கறி போட்டு கிளறிக்கலாம். தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ சிக்கன் போட்டு வணங்கிக்குவோம். ஒரு 25 கிலோ சிக்கன். 25 கிலோ சிக்கன்? ஆமாங்க. ஆ, அந்த பக்கம் போகும். இதில் எத்தனை பீஸ் இருக்குங்க? பீஸ் போய் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் அதிகமாக போனாலும் இனிப்பு எடுக்கும். தேவையான அளவுக்கு மட்டும் கரெக்டாக போட்டுக்கலாம். காட்டியாங்க பாரு, சிக்கன் மசாலா இருக்கும் போது. மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் ஒட்டுக்காக போட்டுக்கலாம். இது வந்து மொத்தம் ஒரு 25 கிலோ கறி, அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக போட்டுக்கணும். சரி, வேக்காடாங்காட்டி எல்லா மசாலையும் போட்டு கிளறி விட்டுருணும். வேக்காடான பண்ணி இந்த மாதிரி கிளறணும்னா கறி வந்து அப்படியே நொதன் நொதன்னு போயிடும். பொங்கல் சோறுலேயே ஆயிடும்.
ஸோ அது முன்னே நம்ம கிளறி நீ ஒரு 200 கிராம் கூட போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷ் கறி எப்படி இது சாப்பிடலாமா? எல்லாத்தையும் சொல்லு. நம்ம ஒண்டி மட்டும் சாப்பிட்டா எப்படி நல்லா இருக்காது இல்லை? இதாங்க நாங்கள் ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு கிலோவுக்கு நம்ம ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டால் கூட போதும், குழம்பு சரியான மசாலா இருக்கும். இது எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ தனியாக போடுறோம். ஆனால் மட்டன், சிக்கன், மீன் குழம்பு, நான்வெஜ்ஜுக்கு எல்லாமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. இந்த மசாலா போட்டால் வாசனை, ஃப்ளேவர், சாப்பிட்ற டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒரு மடங்கே எகிறோம், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இது நம்ம வீட்லேயே அரைச்சிக்கிட்டது, என்னென்ன மசாலா போடணுன்னு அதை ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். பட் ஆனால் செம மாசாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன் வேக வைக்கிறதுக்கு. கறி மிதக்கிற அளவுக்கு தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். போதும். நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கடலை தேங்காய் வந்து சாம்பார் தட்டி வச்சுருக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்குவோம். கிரேவிக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும், நல்லா கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் இல்லைங்களா? அதுக்காக இப்போ ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்கிடலாம், போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து கறி வெந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. சிக்கனை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ணால் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு எடுத்து வடிச்சிடலாம். குழம்புல இருந்து சிக்கன் தனியாக எடுத்துருவோம். வாவ், கறி நல்லா உடையாமல் வந்துருக்குது. சிறப்பு எண்ணெய் தாளிக்கிறது ஊற்றிக்கலாம், கம்மியாக ஊற்றா போதும். இன்னும் ஆல்ரெடி அதெல்லாம் எண்ணெய் குக் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து எவ்வளோ தேவைப்படுது? கொஞ்சம் கருப்புல தலை, கொத்தமல்லி தலை, கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் பெரிய வெங்காயம், இஞ்சி பேஸ்ட்டு, கொஞ்சம் பூண்டு பேஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி போட்டிருக்கு, வணக்கத்துக்கான ஃப்ளேவருக்கு மட்டும்தான், அதிகமாக போடக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபினிஷிங்க்கு பெப்பர் கூட போடலாம், நல்லாயிருக்கும். பட் நாங்கள் பெப்பர் இப்போ ப்ரிஃபர் பண்ணல, கொடுக்கல. அதிகமாக தேவையில்ல, ஒரு அந்த கறிக்கு நல்லா அந்த மசாலாலாம் அதை பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக போதும். இப்போ சிக்கன் அப்படியே கொட்டிக்குவோம்.
ஃபினிஷ்ட். அப்படியே சிக்கன் ஒரு ஓரமாக வச்சு ஒரு பெரட்டு ஓரமாக வச்சு ஒரு பெரட்டு ராஜம் பிடிச்சா கறி இருக்க மாட்டேன் ஒரு பெரட்டு பெரட்ட வேண்டியதான். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, கரெக்டாக பெரட்டணும், இல்லைனா கறி உடஞ்சிடும். ஓகே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கறிக்கு உப்பு உடைக்காது, கொஞ்சமாக மட்டும். ஓகேங்க, ஃபைனல் டச்சு ஃபினிஷிங், கொத்தமல்லி கருப்பில் போட்டு அரைக்கிறோம். அவ்வளோதாங்க, அரிக்க வச்சிடலாம். இப்போ வந்து இது ஒரு ஒரு கிண்டு கிண்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது குண்டா ஓகே, இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். சாப்பிட்டு வருங்கப்பா, நீ வேணா நீ சாப்பிடலாம், நீ இல்லை நீ சாப்பிடலாம், வேணா உள்ளே வேணா வர அப்படின்னு சாப்பிட்டு சொல்லுங்க. அருமையான டேஸ்ட், குழந்தைங்க சாப்பிடுறது அருமை. இன்னும் சாப்பிடுமா? சாப்பிடுங்க. காத்தீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங், பார்த்து ரசித்ததுக்கு நன்றி. அடுத்த சமையல் முடிஞ்சா பேர கழிவு ஊத்துங்கப்பா.